சொல்லணும்னா இந்த இடமே அழுகிற நிலைமையில இருக்கு. ஆனா காப்பாத்தனா இருக்கல்ல. பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினம்னா என்ன அர்த்தம்? நாங்க அந்த மாதிரி உயிரினம் இல்ல. நாங்க டிமோனும் பும்பாவும் தான் முட்டாள். அப்படியா? நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. நான் கேள்விப்படாததுனால நீங்க ரொம்ப அபூர்வையனோ. நீங்க அபூர்வையனமா இருக்கிறதுனால பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினம். நீங்க பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கிறதுனால உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த பாதுகாப்பு சரணாலயத்துல பாதுகாப்பு மின்சார வேலைக்கு நடுவுல பாதுகாப்பா வச்சிருக்கிறேன். பாதுகாப்பா? வா. என்னடாங்கிற நாம இப்ப மாட்டிக்கிட்டோம்டா மடையா. சரி, நீ யாருன்னு புரியற மாதிரி சொல்றியா? நான் யார்? நான் யார்? நான் தான் மிஸ்டர் ஹாப்பி. நான் ஏன் ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க, சுற்றுப்புற சூழல சந்தோஷமா வச்சுக்கிற உயிரியல் நிபுணர். இயற்கை சந்தோஷமா இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். உன்னை பத்தி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. நான் கேள்விப்படாததுல இருந்து நீ அபூர்வமான ஆளுன்னு தெரியுது. நீ அபூர்வன்றதுனால நீ பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினம். அதனால உன்னை கொண்டு போய் உயிரியல் சரணாலயத்துல சிறை வைக்கணும். என்னையா சொல்ற? உண்மைதான், நான் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினம் தான். என்னடா வடிகட்டின மடையனா இருக்கான். சரிடா பூம்பா, வா போயிடலாம். ஓகே, ஓடு பூம்பா. ஏய் டிமோ, இந்த உலகத்திலேயே நீதான பெரிய அறிவாளி. பிரபஞ்சத்திலேயே புறப்படே. வேகம் பும்பா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா சுத்தி உன் திறமைய காட்டு. டிமோ, இது வேலைக்காக மாதிரி தெரியல. நிறுத்தாதா, வேகமா சுத்து. தப்பிச்சிடலாம்டா, கவலைப்படாத. முன்னாடி யோசிச்சதே சரிங்கிற முடிவுக்கு வந்துட்டா. இந்த மின்சார வேலிக்குள்ள இருக்கிறதே பாதுகாப்பு, அதனால இங்கேயே தங்கிடலாம். உனக்கு மூளை மறந்து போச்சு. இந்த இடம் பாதுகாப்புன்னு உனக்கு எப்பறா தோணுச்சு? நாம விருப்பப்பட்ட இடத்துக்கு போக முடியாது, விருப்பப்பட்ட எதையும் செய்ய எரிச்சல அடக்கவே முடியல. நான் சொல்றத கேளுறா பொம்பா, இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நீ சொன்ன மாதிரி நானும் தேடினேன். என்ன வச்சுக்கிற மாதிரி எந்த சரணாலயமும் இல்லையா? ஏன்னு உனக்கு தெரியுமா? மனுஷங்களை வச்சுக்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த சரணாலயமும் இல்லையா? கொடுமை கொடுமை, இங்க இருந்து போலான்னு பார்த்தா இந்த கொடுமை வேற படுத்துது. இடத்த காலி பண்றீங்க. அதாவது நீ சொல்றது எதுவுமே சரியா வராது. அவசரப்படாதீங்க, உங்களுக்காக நான் டென்னிஸ் கோர்ட் கட்டி
ஸ்கேட்டிங் பண்ணலாம், நீச்சல் குளம் இருக்கு, ஹெல்த் சென்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நான் கோப்பன் ஹேகன்ல இருந்து வண்டுக்களை புழுக்களை நான் வரவழைச்சு தர. என்ன சொல்றீங்க? கோப்பன் ஹேகன்ல இருந்தா? அவன் சொன்னது சரிதான் டிமோன், அவன் சொன்னதெல்லாம் அங்க இருக்கு. நாம பண்ண வேண்டிய வேலை தலைய திருப்பி பார்க்கணும். டிமோன் அப்படி போடு. நீ சொன்ன மாதிரி இங்கே தங்கிடலாம் தாண்டா தோணுது. இந்த பாதையை பத்தியா அழகா புல்லெல்லாம் வெட்டி இருக்காங்க, போற பாதையில சங்கீதம் வேற கேக்குது. யாரோட மியூசிக்கா இருக்கும்? அது மட்டும் இல்ல, நீ வண்டுகளை வேட்டையாட வேண்டிய அவசியமே இல்ல, சொடக்கு போட்டா. இங்க பாத்தியா, இந்த மாதிரி அற்புதமான வண்டு உணவும் வாய்க்கு நேரம் வந்து நிக்கும். நீங்க தான் உணவு வேணும்னு கேட்டிருந்தீங்களா? பாத்தியா இல்லடா டிமோன், பதப்படுத்த போட்டு டின்ல அடைச்ச வண்டுகளை சாப்பிட்டு அழுத்து போச்சு. ஃப்ரெஷ்ஷா தரையிலேந்து குடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது என்ன பெரிய விஷயமா? இங்க அற்புதமான வண்டுகள் எங்காவது போதற்கடியில இருக்கும், தேடி பாத்துருவோம். தப்பு தப்பு, நாங்க குடுக்கறத மட்டும் தான் சாப்பிடலாம், சரியா? தேடி பாத்துட்டேன். இங்க நடந்து போற பாதையில தடுப்பு வந்துருதேடா. நம்ம காட்டுல பாதைங்க எல்லாம் நீளமா 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 போய்கிட்டு இருக்கோம். உன்னோட வாய் மாதிரிய? ஆமாடா, அங்க பாரு பாத்தியா வேலி. இதுக்கு மேல நம்ம போக முடியாதுடா, மாட்டிக்கிட்டோம்டா மிருகங்கள் மாதிரி. போக முடியாதுடா, நான் மிருகம் இல்லடா, நான் மிருகம் இல்ல. மிருகங்கள் தாண்டா, நம்மள ஒண்ணு இங்க புடிச்சு வச்சிருக்கலையே, அதனால நம்ம வேலை ஒண்ணு கெட்டு போகலையே. இரு, சரணாலயத்துல மிருகங்கள் எப்படி பொழுத போக்கலாம்னு இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு. இதுல உள்ளதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நமக்கு பொழுது போயிடுமே. நான் இப்பவே இங்கிருந்து போய் ஆகணும். நான் இங்கேயே இருக்க போறேன். நான் இப்பவே இங்க இருந்து போகணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்பவுமே இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அத புரிஞ்சுக்க. நான் இப்பவே இங்க இருந்து போகணும், உடனே போகணும் சொல்லிட்டேன். பும்பா, நான் சொல்றத கேளு. இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நாம முதல்ல செஞ்சு முடிப்போம், அதுக்கப்புறம் இங்க இருந்து போவோம். என்ன சொல்ற? நல்லது, எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒரு தடவை இல்ல, 500 தடவைக்கு மேல செஞ்சு முடிச்சிட்டேன். அதுல நான் ரொம்ப களைப்பாயிட்டேன். இப்ப நாம இங்க இருந்து வெளியே போயிடலாம். இனிமே என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட தங்க முடியாது. இங்க இருந்து வெளியில போக நானும் ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன். என்னது? நீ அருமையான பிளான் வச்சிருக்கியா? ஆமா டிமோன், உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான பிரமாதமான திட்டம். 28 வருஷமா யோசிச்சு தயார் பண்ண திட்டம். சரி, திட்டத்தை சொல்லு. இங்கிருந்து சுரங்கம் தோண்டுவோம். இதானா சுரங்கம் தோன்றதா? 28 வருஷமா சுரங்கம் தோன்றதுதான் யோசிச்சு வச்சிருந்தியா? இது கேவலத்திலயும் கேவலமான திட்டம். நான் சொல்றத கேளு, சுரங்கம் தோண்டிட்டு போயிடுவோம். மிஸ்டர் ஹாப்பி என்ன பண்ணுவாரு, நம்மள தடுப்பாரா? இற, மிஸ்டர் ஹாப்பி நம்மள தடு. அருமையான யோசனை. அவர் பிஸியா இருக்கும் போது நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவோம். நாம உடனடியா திட்டத்தை செயல்படுத்துவோம். இந்த உலகத்திலேயே என் நண்பன் டிமோன் தான் புத்திசாலியான காட்டுப்பூனை. இது எப்படி இருக்கு? எதுக்காக இத இப்படி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை டிமோன். ஆஹா, இப்ப நம்மள மாதிரியே இருக்கு.
என்னாச்சு வெளியே? ஐயோ இப்படி ஆயிருக்கே, எல்லா விலங்குகளும் இந்த சரணாலயத்தை விட்டு போனா உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமே, அது ஆபத்தாச்சு. வா ஹாப்பிடா, அந்த மிருகங்கள் செத்தாலும் சரி அவங்களை காப்பாத்தி ஆகணும். முட்டாள் மிருகங்களை நெல்லுங்க, உங்களை மத்த மிருகங்க மாதிரியே நம்ம ஹாப்பியும் வேலையில விழுந்த ஓட்ட வழியா விழுந்தடிச்சு ஓடுறாரு. பிரமாதம், எல்லாம் நம்ம திட்டப்படி சரியா நடந்துகிட்டு இருக்கு. வா தோண்டுவோம். நாம தப்பிச்சு வரவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் கூட நான் இருக்கும் போது நீ இப்படி எல்லாம் தப்பா நினைக்கலாமா? சரி மிஸ்டர் ஹாப்பி இப்ப எங்க இருப்பாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணா நமக்கு என்ன? ஹலோ, என்னோட ராசி பலனை பார்க்காம விட்டுட்டேன். என்னோட ராசிக்கு இன்னைக்கு பயோன்னு போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். அப்படியா? நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் பயந்தா மாதிரி நடிச்சேன். நீ அதை உண்மை நம்பிட்டிய? எப்படியோ பயந்துட்டல்ல. எப்ப பார்த்தாலும் வயசுக்கு மீறி விளையாடிக்கிட்டு இருப்போம். வெளியே கிடக்குதுரா, உள்ளுக்குள்ள இருக்க வேண்டியது வெளியில வந்து என்ன பண்ணுது? புரியல, என்ன பண்ணுது நான் கேக்குறேன். ஒரு பொடிய விலங்கு சுத்தி கிட்டு இருக்கு, நமக்கு இங்க பாதுகாப்பே இல்ல. உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. ஆமா, எங்களுக்கு பார்த்ததா அவருக்கான சிங்கமா? சிங்கமா, உங்க ரெண்டு பேருக்கு இருக்கா உங்க மண்டையில முளையே கிடையாதா? நீங்க பாத்தீங்களே, அதிகமா தின்னுட்டு போட்ட எலும்பு. உங்க நண்பன் தான் அந்த கொடிய விலங்கா இருக்கானோ? சிம்பாவா? அவங்கிட்ட தப்பிச்சு ஓடி போயிடுங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க தூங்கும் போது அவன் உங்களை தின்னுடுவான். சிம்பா,
சிம்பா, நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்லடா. அந்த தேவாங்க சொன்னது நிஜம்தான். சிம்பா தான் அந்த கறி திங்கிற கொடிய விலங்கு. இல்லடிமோன், சிம்பா வண்டுகளை தான் திங்கிறான், கறி திங்கிறது இல்லையே. நான் சொல்றத கேள்றா பூம்பா, வண்டுகளையும் பூச்சிகளையும் தின்னா இவன் எப்பறா இவ்வளவு பெருசா இருப்பான்? நமக்கு தெரியாம இவன் மான் அடிச்சு தின்னுட்டு வரான்னு நினைக்கிறேன். நானும் தான் பெருசா இருக்கேன், ஆனா வண்டுகளை தானே திங்கிறேன். டேய், அதை விட்டு தள்ளுறா. உங்க குடும்பமே கொழுத்த குடும்பம். அது உண்மைதான், ஆனா அவன் வண்டுகளை தான் சாப்பிட்டான். வண்டுகளை தான் சாப்பிடுறான், இனி வண்டுகளை தான் சாப்பிடுவான். அப்போ சரி, ஆனா இத கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு. அவனே கேப்போ. வேண்டாண்டா, அவனோட உடமைகளை சோதனை போட்டா நமக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு அவனை இங்க இருந்து எங்கேயாவது துரத்தி விடணும். என்ன பண்றீங்க? ஹாய் சிம்பா, உனக்கு விஷயம் தெரியாதா? அங்க ஏரிக்கரைக்கு பக்கத்துல இலவசமா உணவு தராங்களாம். என்னது இலவச உணவா? அதுவும் காட்டுலயா? நீ சீக்கிரமா போனா நல்லது. கூடவே கரப்பாம்பூச்சி சாசம் ஊத்துறாங்களாம். அப்படியா? இப்பவே போறேன். சிம்பாவை நம்பறேன்டா, ஆனா அவனோட இனத்துக்குன்னு ஒரு இயற்கையான குணம் இருக்கும்ல, அதத்தான் நான் நம்பல. எனக்கு உன்ன மாதிரி சந்தேகம் கிடையாது, அவனை நம்புறேன். ஓ அப்படியா? இது என்னன்னு தெரியுதா? இது ஒரு சாதாரண கிண்ணன் டிமோன், பல உபயோகம் உள்ள அரைக்கோள வடிவம் உள்ள பாத்திரம். இது என் சைஸுக்கு இல்ல, ஆட்டு பூனை கறிய வதக்குற அளவுக்கு இல்ல. அப்புறம் இத பாரு, இந்த கை உரைய போட்டுக்கிட்டா நான் காட்டு பூனை கறிய சுட சுட வதக்கிடுவாண்டா. அப்புறம் இத பாத்தியாடா பூமா, கறி பக்குவமா வதங்குற நேரத்தை இவன் இத பார்த்து தெரிஞ்சுக்குவாண்டா. இந்த பயங்கரமான உண்மை உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல சிம்பா தான் தெரியுறா. சீக்கிரம் டாங்கெல்லாம் தீவுக்குள்ள போடு, சீக்கிரம் மூடணும். நீ சொன்ன மாதிரி அந்த இடத்துல யாரும் இலவச உணவெல்லாம் குடுக்கலையே. இல்லடா சிம்பா, அங்க கரப்பாம்பூச்சி சாசு தீந்து போயிருக்கோம், அதனால இலவச உணவை எடுத்துட்டு. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்னை இங்கிருந்து அனுப்பிட்டு என் உடமைகள் எல்லாம் சோதனை போடுற. சிம்பா பிளீஸ், நாம நண்பர்கள், தயவு செஞ்சு எங்களை நம்பு. காட்டு பூனை கறிய திங்க துடிக்கிறான்னு நினைக்கிறேன். கூடவே காட்டு பண்ணி கறியும் சேர்த்து. நாம ஏன் முட்டாள்தனமா நடக்கிறோம்னு ஆச்சரியப்படுறான்னு நினைக்கிறேன். பும்பா, சிம்பா ஒரு மாமிச பட்சிங்கிறத என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறேன்? இதை நான் எப்படி நிரூபிக்க போறேன்? உன் சிங்கத்தோழன் உன்னை தேடி இறைச்சிக்காக அழைகிறானா என்பதை அறிய சோதனை. உன் சிங்கத்தோழன் இறைச்சிக்காக உன்னை என்பதை அறிய சோதனை. சோதனை எண் ஒன்று, உன் நண்பனால் இறைச்சி வாடையை உணர முடிகிறதா? உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது வாசனை அடிக்குதா? கறிவாடை அடிக்குது. ஐயோ, இந்த சூரியவாடை தான் அடிக்குது. எனக்கு அடிக்குது. சோதனை எண் இரண்டு, உன்னுடைய நண்பன் இறைச்சியை அதிகம் விரும்புகிறானா? இறைச்சி தர்பூசணி ரெண்டு மாதிரி இருக்கிற பலூன் அனுப்புவோம். சிம்பா எதை பிடிக்கிறான்னு பாப்போம். உனக்கு என்ன தெரியுது? சோதனை எண் மூன்று, உன்னுடைய சிங்கத்தோழன் எப்பொழுதும் இறைச்சி நினைவாக இருக்கிறானா? இங்க பாரு சிம்பா, இது என்னன்னு சொல்லு பாக்கலாம். ஒரு தொடக்கறி, வான்கோழி கறி,
என்னன்னு தெரியல. நிஜமாவே இது என்னன்னு தெரியல உனக்கு? மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் கொத்தி போட்டு பண்ண கிரேவிடா இது. ஓ அப்படியா, சரிதான். திமான் என்ன பண்ற நீ? ஆமா, எதுக்காக என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? ஒண்ணு இல்ல, நான் சும்மா எலும்பும் தோலுமா நரம்பு மாதிரி இருக்கேன்ல, என்னால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா பொம்பா நல்லா கொழு கொழுன்னு கதையோட இருக்கான்ல, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். வேண்டாம். சரிதா. இப்போ நாம சேகரிச்ச தகவல்களை இந்த இயந்திரத்துக்குள்ள கொடுத்துட்டோம்னா சிம்மா எதை நினைச்சு அலையறான் அவன் யாருங்கிறத இந்த இயந்திரம் சொல்லிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை, கொடிய விலங்கு கொடிய விலங்கு, இறைச்சி கலைகிறது இறைச்சி கலைகிறது, நான் இங்க இருந்து ஓடிடுறேன். பாத்தியா, இத விட உனக்கு என்னடா பெரிய ஆதாரம் வேணும்? சிம்பா கறிக்காக அலையறான்டா. இல்ல டிமோன், சிம்பா ஒருவேளை கறி தின்னு அலைஞ்சாலும் நிச்சயமா நம்மள திங்க மாட்டான். நானா இருந்தா இந்த இடத்துல இருந்து சொல்லாம கொல்லாம ஓடி போயிடுவேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த சிங்கத்துக்கு பசி அதிகமாக அதிகமாக காட்டு பூனை கறிக்கு அழகுது. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொடுத்த காட்டு பணியையும் அது விட்டு வைக்காது. நாம இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, நான் ஒரு வழி சொல்றேன். நீங்க பாதுகாப்பா இருக்க ஒரு இடம் இருக்கு. அப்போ வாடா பூம்பா, நாம போயிடலாம். எனக்கு என்னமோ இது சரியா படல. ஆமா நிச்சயமா, இங்க ஒரு புழு பூச்சி கூட நுழைய முடியாது. புழு பூச்சின்னு சொன்ன உடனே பசி எடுத்துருச்சு. எனக்கும் தான் பசி. தானே எனக்கும் தான். சரி சாப்பிட, என்ன இருக்கு? உங்களை பிரிச்சு தள்ளிட்டு வர ரொம்ப நாள் முயற்சி பண்றேன். இப்ப ஒரு கொடுத்த காட்டு பண்ணி கிடைச்சிருக்கு. அதோட கொசுர ஒரு நொஞ்சா காட்டு பொடியும் கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு நேரம் சரியில்லை. நீ மட்டும் அன்னைக்கு அந்த கறி திங்கிற சிங்கம் குட்டியா இருக்கும் போதே தூக்கிட்டு வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இங்க பாரு டிமோன், சின்னதா அழகா இருக்கு. ஐயோ பாவோன்னு சொன்னேன். நம்மள காப்பாத்துவான்னு சொன்னியே. நான் உங்களை காப்பாத்த. அந்த கறி திங்கிற மிருகத்துக்கு சரியான பாடம். கறி திங்கிற மிருகம் அது ஒண்ணு மட்டும் இல்ல. என்னது, நீ என்ன எங்களை தின்னுடுவியா? சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுற. இங்க பாரு டீமோ, ஒரு சிங்கமான என்கிட்ட நீ அசிங்கமா பொய் சொல்லிட்டே. இது ஜோக் இல்ல, உண்மை. உனக்கு அது பிடிச்சிருக்கா? கடிச்சிட்டு பிடிச்சிருக்கான்னு கேக்குற. ஐயோ.